வெல்கம் டு காஸ்மோ ஸ்டுடியோஸ். ஸோ இந்த வீடியோவில் லோகி சினிமேட்டிக் யூனிவர்ஸை பற்றி தான் பேச போகிறோம். ஆக்சுவலி லோகேஷ் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், எல்சியு. ஸோ இதை பற்றி நிறைய பேர் பேச சொல்லியிருந்தீங்க, அவர் ரெண்டு பேர் சொல்லியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம லோகி சினிமேட்டிக் யூனிவர்ஸ் ஏன் உருவாச்சு, எதுக்கு உருவாச்சு, அதை வச்சு என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இருந்தாலும் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ, என்னோடய கருத்தை நான் பதிவு பண்ண அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், லோகி சினிமேட்டிக் யூனிவர்ஸ் இந்த பேர் எப்படி உருவாச்சுன்னா, நம்ம பசங்க தான் எது வந்தாலும் எடுத்து ஈஸியாக ஆராய்ச்சி பண்ணிடுவாங்கல்ல. ஸோ அப்படி ஆராய்ச்சி பண்ணும்போது கைதியும் விக்ரமையும் கனெக்ஷன் பண்ணி உருவாக்கின ஒரு பேர் தான் இந்த லோகி சினிமேட்டிக் யூனிவர்ஸ். அண்ட் ஆரம்பத்தில் அது ஒரு ஃபேன்மேட் நேம் தான் இருந்துச்சு. அண்ட் லோகேஷ் கனகராஜ் ஒரு இன்டர்வியூவில் நான் அதை அஃபிஷியலாகவே எனக்கு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர் அவரே எடுத்துக்கிட்டார். ஸோ இப்போ லோகி சினிமேட்டிக் யூனிவர்ஸ் அப்படிங்கிறது ஒரு அஃபிஷியல் டேக் நேம். அது மட்டும் இல்லாமல் அவர் ஃபியூச்சரில் எடுக்க போகிற படம் வந்து இந்த கைதியும் விக்ரமும் கனெக்ஷன் பண்ணி சினிமாட்டிக் யூனிவர்ஸில் வந்துச்சுன்னா அதில் எல்சி அப்படின்னு டேக் இருக்குமா, அப்படி இல்லை ஸ்டாண்ட்லாம் இருந்துச்சுன்னா அதில் அந்த டேக் இருக்காது. ஸோ அந்த லெவலுக்கு அவரே முடிவு பண்ணி பிளான் பண்ணி வச்சுட்டாரு. அது மட்டும் இல்லாமல் வந்திருக்கிற எக்கச்சக்கமான தியரிஸ் எடுத்து போட்டால் எக்கச்சக்கமான படம் எடுக்கலாம்னு இருக்குது. அந்தளவுக்கு எக்கச்சக்கமான தியரிஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ரோலக்ஸ் த கில்லர்னு சொல்கிறானுங்க, ஏஜென்ட் டீனான்னு சொல்கிறானுங்க, விஜய் த பாய்ஸ்ன்னு சொல்கிறானுங்க. அவனுங்க பாட்டு இஷ்டத்துக்கு அடித்து விட்டுக்கிட்டே இருக்கானுங்க பேர் பேராக. ஆனால் உண்மையிலே இது பாராட்டி ஆகணும், அந்த ஃபான் டிசைன் எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. அந்த ஃபோட்டோவை நான் போடுறேன் உங்களுக்கு. அதுவும் குறிப்பாக அந்த நெப்போலியன் கேரக்டருக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் மூவி வந்துச்சுன்னா அதுக்கான ஃபான்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபான்ட் இருந்துச்சு. அது ரொம்பவே சூப்பராக டீட்டெயில்டாக பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபேன் மேட் எல்லாமே தரமாக இருக்குல்ல. ஸோ லோகேஷ் கனகராஜ் அவர்களும் இன்டர்வியூவில் நிறையா சொல்லியிருக்காரு, இந்த யூனிவர்ஸ் நான் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன், இதுக்காக இறங்கி வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை வந்திருக்குன்னு சொல்லிட்டு. பிகாஸ் இதை மெயினாக அவர் உருவாக்குனதுக்கு காரணமே அவர் ஒரு டிசி ஃபேனு. ஸோ நாமளும் தமிழ் சினிமாவில் எவ்வளோ ஆசைப்பட்டிருப்போம், இந்த மாதிரி கிராஸ் ஓவர் வரல, சூப்பர் ஹீரோ படம் வரல, சினிமாட்டிக் யூனிவர்ஸ் கிரியேட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு நான் பர்சனலாக எங்கியிருக்கேன். ஸோ அந்த விஷயத்தை தீர்க்கறதுக்குன்னே இவர் வந்திருக்காரு. அவருக்கும் அந்த ஏக்கம் இருக்கும் இல்லையா, பிகாஸ் டிசி மார்வல் பார்க்குற எல்லாருக்குமே அந்த ஏக்கம் இருக்கும் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் உருவாகி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு விஷயத்தை இவர் நிறைவேற்றும் போது பார்க்குறதுக்கு ரொம்பவே நெகிழ்ச்சியாகவும் இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படிங்கிறதையும் மறக்காம கீழே கவுண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் வச்சு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் எக்கச்சக்க ஐடியா இருக்குன்னு நினைக்கிறேன். அவரும் ரெண்டு மூணு பேர் அஃபிஷியலாக சொல்லியிருக்காரு, இப்போ நெப்போலியனுக்கு ஒரு படம் எடுத்தால் அதுக்கு நான் சேனல் மூவி எடுக்க முடியும்னு சொல்லியிருக்காரு. அண்ட் விஜய் அந்த பாய்ஸ்ன்னு சொல்லி ஒரு படம் எடுக்க முடியும்னு சொல்லியிருக்காரு. ஏஜென்ட்டினாக்கு ஒரு சோலோ சீரிஸே எடுக்க முடியும்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது எல்லாமே அவர் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம பசங்களே வந்து அழை எடுத்து போட்டாங்க. ஸோ அதை பார்த்து அவர் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மக்களும் ஃபேன்ஸும் கொடுக்குற ஐடியாஸையும் அவர் அந்த இன்புட்டையும் எடுத்துக்கிறாரு. ஸோ அந்த இன்புட்டை எடுத்து மட்டும் இல்லாமல் அதை யூஸ் பண்ணிக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் அவர் இந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியடைஞ்ச டேரக்டராக இருக்கார். ஸோ இந்த லோகி சினிமாட்டிக் யூனிவர்ஸ் எல்சியு தமிழில் ஒரு அஃபிஷியல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் உருவாயிருக்கு. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கொண்டு வந்துடுங்க. இதுக்கு முடியலாம் உருவாகவே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உருவாயிருக்கு. அது எல்லாத்தையும் சின்ன சின்னதாக தான் காமிச்சிருப்பாங்க, ஒரு டீஸ் மாதிரி பண்ணியிருப்பாங்க, அப்படின்னா ஒரு கேமியோ மாதிரி, இல்லைனா ஒரு ஈஸ்டர் மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த அளவுக்கு ரெண்டு படத்தையும் மெரிச் பண்ணி ஒரே ஸ்டோரியில் கொண்டு வந்து காமிச்சது தான் முதல் தடவை நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு இது எவ்வளோ பிடிச்சிருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கீழே கொண்டு பண்ணுங்க. அண்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும், தன்னை ஒரு டிசி ஃபேன்னு சொல்லிட்டு ரெண்டே படத்துலேயே தனக்கான ஒரு ஸ்ட்ராங்கான சினிமாட்டிக் யூனிவர்ஸை கிரியேட் பண்ணிட்டார் லோகேஷ் கனகராஜ். ஆனால் டபிள்யூபி இத்தனை வருஷமாக டிசியை கைகளை வச்சுக்கிட்டு இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான சினிமாட்டிக் யூனிவர்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கு படாத படம் பட்டுருக்காங்க, என்ன ஒரு முரண்பாடு பார்த்தீங்களா. ஸோ எனக்கு இருக்கிற இன்னொரு ஆசையும் இந்த சினிமாட்டிக் யூனிவர்ஸ் வந்து சூப்பர் ஹீரோஸை வச்சு கிரியேட் பண்ணது கிடையாது, நார்மலாக வந்து ஒரு கேங்ஸ்டர் போலீஸு அந்த ராவான விஷயங்களை வச்சு கிரியேட் பண்ணது. சூப்பர் ஹீரோஸை வச்சு தமிழில் இதே மாதிரி ஒரு சினிமாட்டிக் யூனிவர்ஸ் கிரியேட் ஆகணும், அது மட்டும் நடந்தால் போதும், வேறு லெவலில் இருக்கும், அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் லொக்கேஷே பண்ணுவாருங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கூடவே காஸ்மோ ஸ்டுடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நான் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் தொடர்பு வருவது உங்கள் டோனிசிவா வரட்டா.